உண்மையை சொல்லு. எத்தனை நாளா கள்ளக்கடத்தல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன்? அண்ணே சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இப்ப ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு மேல சந்தேகமா இருந்ததுன்னா நீங்க அங்க வந்து விசாரிச்சு பாருங்க. அப்படி அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க அந்த இடத்துலயும் நடிச்சு கொண்டுடுங்கண்ணே. சரி, இன்னைக்கு என் கண்ணியை ஏமாத்திருக்கலாம், ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வீட்டுக்கும் அப்பாவுக்கும் நான் அப்பட்டிருக்க கடன் கொஞ்ச நெஞ்சம் இல்ல. இந்த மனுஷன் எனக்கு அப்பாவே இருக்கிறதுனால நீயும் ஃபரிதாவும் என் கூட பிறந்த பொறுப்பு மாதிரி. என் தம்பிங்க எந்த தப்பு செஞ்சாலும் நான் கண்ண முடிச்சுமா இருக்க மாட்டேன். அப்படி இப்படி ஏதாவது தப்பு செஞ்சா கழுத்து நினைச்சு கொண்டு ஜெயிலுக்கு போகவும் தயங்க மாட்டேன். அது அன்வாரா இருந்தாலும் சரி, ராமுவா இருந்தாலும் சரி, நியாயத்துக்காக எதை விழுந்தாலும் நெருப்பிலே தூக்கி எறிய நான் தயங்க மாட்டேன். ஜாக்கிரதை. மறந்தே போச்சுப்பா, இது ஒரு தப்பா? இதெல்லாம் ஏன் எங்கிட்ட கேட்டுக்கிட்டு அப்பா? ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அப்படி ஆகுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 3-4 வருஷம் ஆகும், குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது ஆகும். 1 வருஷமா? நீ யார் இதெல்லாம் மாத்துறதுக்கு? இதையே இப்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டு. 10 நாளுக்கு முன்னால ஒரு பொண்ணை பார்த்தேன், வயிறு சும்மா இவ்வளவு தூரத்துக்கு பெலூன் மாதிரி பெருசா இருந்துச்சு. அதே பொண்ணு நேத்து பார்த்தேன், சேப்பாக கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி ஒரே லெவல்ல இருக்கு. எப்படி டெலிவரி ஆயிருந்திருக்கும்? அப்படி அப்படி அப்படினா குழந்தை பிறந்திருக்கும்பா. இருக்கட்டும் இருக்கட்டும், அதே பொண்ணு இந்த காதல பார்த்து மறுபடி வயிறு இவ்வளவு தூரத்துக்கு பெருசா பெலூன் மாதிரி இருக்கு, அது எப்படி? மிரட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்கு தெரியுமா? நீ ஒருவேளை அவங்க அக்காவை பார்த்திருப்ப. அல்லாமல் சத்தியமா சொல்றேன், அந்த பொண்ணை தான் பார்த்தேன். ஐயோ, நீ சொல்றபடி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. அப்படியே நடந்திருந்தாலும் உலகத்துல ஒரு பிரளயமே வந்த மாதிரி. என் கண்ணாலே பாத்தேங்கிறேன். ஒண்ணு பண்ணு, நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. 10 நாளைக்குள்ள 2 தடவை வயிறு வீங்கி 2 பிள்ளைய பெத்த பொண்ணுன்னு சொல்லி எக்ஸிபிஷன் நடத்தி படத்தை வசூல் பண்ணுவோம். இதையே கதவை சாத்தி கேட்டான். ரொம்ப போச்சு, நம்ம பேச்சு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே. டாக்ஜி டாக்ஜி, எங்க சார் பண்ணும்? என்னையா கேள்வி இது? லண்டனுக்கு போலாம் வரியா? எப்பவுமே ஆளா பார்த்து கேள்வி கேட்கணும். இப்ப யாருன்னு தெரியுதா பாரு. கபாலி, கபாலின்னு கூப்பிடாத. இப்ப நான் கே பாலி. அப்படியே இது ஆளை மாறி போயிட்ட? நீ குந்தினா, நீ ஒண்ணும் கண்டுக்காத வா. எல்லாம் போற வழியில எல்லாம் பேசிக்கலாம், எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். அது என்ன கணக்குன்னா, நம்ம துலுக்கானுங்கிறானே அவனால வந்தது இது.
ஆமா, நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் பணக்கார ஆயிட்ட? ஏதோ லாட்டரி கிட்டி விழுந்ததா? லாட்டரி இல்லைன்னா புதையிலே கச்சிக்குது. புதையல்ல? ஆமாம்பா, ரெண்டாம் நம்பர் பிசினஸ் பண்றேன். புரியலையே? அதான்பா, ஒரு நோட்டு கொடுத்தா ரெண்டு நோட்டு கொடுப்பானுங்களே, அந்த பிசினஸ் பண்றேன். நீ வேணா ஒண்ணு பண்ணு, நாளைக்கே டாக்ஸி வித்து 20,000 ரூபாய் கொடு, நாளைக்கு உன் கையில 40,000 ரூபாய் கபால் ஆயித்துறேன். அட போப்பா, அந்த வாழைப்பழ வியாபாரம் எப்ப விட்ட? அது ஏன்பா கேக்குற? பகல் பூரா பழம் வித்து வித்து ராத்திரி தூங்க போனா பெருசு பெருசா வருதுப்பா கனவுல பழம். அது என்ன கணக்குன்னா, போன மாசம் ஒரு ஆசாமி நம்ம கிட்ட வகையா வந்து மாட்டினான். அவனோட பணத்துல அப்படி இப்படி பண்ணி ஒரு 50 லட்சம் கச்சுது. 50 லட்சமா? ஒரு பங்களா ஒன்று வாங்கின. பங்களாவா? அப்புறம் ஒரு பெஞ்ச் கார் கூட வாங்கின. அம்மா, இப்ப எங்க இந்த பெஞ்ச் காரு? என் பண்டாட்டி கொத்தால் சாடி போயிது, காய்கறி வாங்க போயிது. என்ன திருத்தவே முடியாதுப்பா. கொஞ்சம் ஜாகிரதையா இரு, போலீஸ் கிளீஸ்ல மாட்டிக்க போற. இத எது கட்டுனுக்குறேன்? ஷோக்கு கட்டுனுக்குறேன் நினைச்சீங்க? டப்புல் மாட்டிங்கன்னா டப்புல் இஸ்துக்குவேன். ஏ கபாலி, கே பாலி. சரிதான், நீ 100 ரூபாய் கொடுத்துருக்க, 10 ரூபாய் மீட்டரா இருக்கு, மிச்சத்தை வாங்காம போறிய. மிச்சத்தை நீயே வச்சுக்கோ. ஏன் டிப்பு முனிமா? அம்மாடிய பாலி வந்துக்கிறேன், கதவு தரடி என் கண்ணு. இருந்தா பொண்ணுதான் புடவை கட்டி இருக்கு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ராமு, என்னப்பா லெட்டர் போட்டு ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டு வந்திருப்பேன்ல? திடீர்னு உங்க முன்னால வந்து உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கலாம் தான் லெட்டர் போடாம வந்தேன். பரீட்சை முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சா? பயந்து போய் பாதிலேயே வந்துட்டியா? என்னப்பா நீங்க எழுதிருக்கானே? அப்போ நிறைய மார்க் வரும் சொல்லு. இரு, முதல்ல உன் நம்பர் என்னன்னு சொல்லு. நம்பரா? நம்பர் எதுக்கு? என்ன யோசிக்கிற ராமு? கமான், இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கடா. பணக்காரனா ஆகணும்னு ஆசை இருக்கிறப்போ பயப்படலாமா? இங்க ஆடுற ஆட்டத்துக்கு நீ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். கமான், தைரியமா உள்ளவா. ஹலோ, குட் ஈவினிங் எவரிபடி. குட் ஈவினிங். மீட் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் ராம். ஹலோ ஹலோ. கம் ஆன், தைரியமா விளையாடு. பெஸ்ட் ஆஃப் லக். நீங்க சொன்ன மாதிரி ராமுவை கூட்டிட்டு வந்துட்டேன். தட்ஸ் குட். எங்க இருக்கான்? அதோ அந்த டேபிள்ல ரெட் பனியன் போட்டு உட்காந்துருக்காரு அவர்தான்.